புதுக்கோட்டை மாவட்டம் இறையூரில் குடிநீர் நீர்த்தேக்க தொட்டியில் மலம் கலந்த விவகாரம் பெரிதானதற்கு மாவட்ட ஆட்சியரே காரணம் என பாஜக மாநில பொதுச் செயலாளர் கருப்பு முருகானந்தம் குற்றம் சாட்டியுள்ளார். இறையூர் கிராமத்தில் நடைபெற்ற சம்பவம் குறித்து பாஜக சார்பில் ஆய்வு செய்ய அக்கட்சியின் மாநில தலைவர் அண்ணாமலை குழு ஒன்றை அமைத்துள்ளார். அதன் அடிப்படையில் அங்கு சென்று ஆய்வு நடத்திய பின் செய்தியாளர்களை சந்தித்த கருப்பு முருகானந்தம் இச்சம்பவத்தில் ஈடுபட்ட குற்றவாளிகளை கைது செய்ய வேண்டும் என்பதே இருதரப்பு மக்களின் கோரிக்கையாக உள்ளது என்றார். நெல்லை மாவட்டம் கூடங்குளத்தில் குப்பைகளை அப்புறப்படுத்தும் போது மர்ம பொருள் வெடித்ததில் ஒருவர் படுகாயமடைந்தார். கூடங்குளம் ஊராட்சியில் 100க்கும் மேற்பட்டோர் தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தில் பணியாற்றி வருகின்றனர். அதில் லட்சுமி என்ற பெண் குப்பைகளை அகற்றி தீ வைத்து எரிக்க முயன்றுள்ளார். அப்போது மர்ம பொருள் வெடித்ததில் அவர் படுகாயமடைந்தார். அவருக்கு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. சேலத்தில் மூன்றாவது நாளாக காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்ட 250க்கும் மேற்பட்ட செவிலியர்களை போலீசார் கைது செய்தனர். தமிழகத்தில் கடந்த 2020 எம்ஆர்பி மூலம் 10,000க்கும் மேற்பட்ட செவிலியர்கள் நியமிக்கப்பட்டனர். இதில் 2,472 செவிலியர்களுக்கு பணி நீட்டிப்பு ஒப்பந்தம் முடிந்த நிலையில் அவர்களுக்கு மீண்டும் பணி நீட்டிப்பு செய்யாமல் பணியிலிருந்து விடுவிப்பதற்கான அரசாணை வெளியிடப்பட்டது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மூன்றாவது நாளாக சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே செவிலியர்கள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அவர்களை போலீசார் கைது செய்து தனியார் திருமண மண்டபத்தில் அடைத்தனர். வரி ஏய்ப்பு செய்துள்ளவர்களின் சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்பட்டு ஏலத்தில் விடப்படும் என வருமான வரித்துறை தலைமை முதன்மை ஆணையர் ரவிச்சந்திரன் தெரிவித்துள்ளார். மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மதுரை மண்டலத்தில் 2,100 கோடி ரூபாய் வரி வசூலிக்கப்பட்டுள்ளது என்றும் அடுத்து வரும் நிதியாண்டுகளில் கூடுதலாக வரி வசூலிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்தார். நாகை மாவட்டம் வேதாரண்யம் கடற்கரையில் 6 அபூர்வ ஆலிவ் ரெட்லி என ஆமைகள் இறந்து கரை ஒதுங்கின. ஆலிவ் ரெட்லி இன ஆமைகள் ஆஸ்திரேலியா கடற்பகுதியிலும் ஆர்க்டிக் அண்டார்டிக் பகுதியிலும் அதிகமாக காணப்படுகிறது. இந்த அரிய வகை ஆமைகள் குஞ்சு பொறிக்க டிசம்பர் ஜனவரி மாதங்களில் வேதாரண்யம் கடற்பகுதிக்கு வருவது வழக்கம். அப்போது இயற்கை சீற்றங்களால் பாதிக்கப்பட்டும் படகின் புறப்பல்லரிலும் அடிபட்டும் இறந்து கரை ஒதுங்கி வருகின்றன. இந்நிலையில் இறந்து கரை ஒதுங்கிய 6 ஆமைகளை கோடியக்கரை வனத்துறையினர் கடற்கரை அருகில் பள்ளம் தோண்டி புதைத்தனர். திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே சாலையில் சென்று கொண்டிருந்த அரசு பேருந்தில் திடீரென தீப்பற்றியதால் பயணிகள் அச்சமடைந்தனர். நத்தம் பேருந்து நிலையத்திலிருந்து கோட்டையூர் நோக்கி 50க்கும் மேற்பட்ட பயணிகளுடன் அரசு பேருந்து சென்றது. பேருந்து காந்தி கலையரங்கம் அருகே சென்றபோது திடீரென தீப்பற்றி எரிந்ததால் பயணிகள் அலறி அடித்து கீழே இறங்கினர். தகவலறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்த தீயணைப்புத் துறையினர் தீயை அணைத்தனர். தீயை அணைத்த பின்பு மீண்டும் அதே பேருந்தில் அனைவரையும் ஏற்றி சென்றதால் பயணிகள் அனைவரும் அச்சத்துடனேயே பயணித்தனர். கிருஷ்ணகிரி அருகே பழங்களை ஏற்றிச் சென்ற லாரி கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் ஒருவர் உயிரிழந்தார். பெங்களூருவில் இருந்து சென்னையை நோக்கி 3 தொழிலாளர்களுடன் பழங்களை ஏற்றி வந்த லாரி சூளகிரி அடுத்த சின்னாறு என்ற இடத்தில் டயர் வெடித்து கவிழ்ந்தது. இதில் படுகாயமடைந்த 2 பேர் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். சென்னையில் கராத்தே சொல்லித் தருவதாக கூறி 14 வயது சிறுமிக்கு கடந்த 1 வருடமாக பாலியல் வன்கொடுமை செய்த கராத்தே மாஸ்டர் கைது செய்யப்பட்டார். சென்னை திருமங்கலம் மகளிர் காவல் நிலையத்தில் அரசு பள்ளியில் 8ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய 14 வயது சிறுமியை காணவில்லை என கடந்த 1ஆம் தேதி பெற்றோர் புகார் அளித்திருந்தனர். புகார் அளித்த சில மணி நேரத்திலேயே சிறுமி வீடு திரும்பியுள்ளார். சிறுமியிடம் திருமங்கலம் போலீசார் நடத்திய விசாரணையில் கராத்தே மாஸ்டர் உதய கருணாநிதி கராத்தே பயிற்சி வகுப்புகளுக்கு செல்லும் போதெல்லாம் தன்னை கடந்த 1 ஆண்டாக பாலியல் சீண்டல் செய்து வந்ததாக தெரிவித்திருக்கிறார். மேலும் இதுபற்றி யாரிடமும் கூறக்கூடாது என மிரட்டியதாகவும் குறிப்பிட்டுள்ளார்.
இதையடுத்து கராத்தே பாஸ்டர் மீது போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து அவரை சிறையில் அடைத்துள்ளனர். தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலில் புதிதாக கட்டப்பட்ட வீட்டிற்கு கதவு இலக்கம் எண் பெற நகராட்சி பில் கலெக்டர் லஞ்சம் கேட்கும் ஆடியோ வைரலாகியுள்ளது. சங்கரன் கோவில் புதுமனை பகுதியைச் சேர்ந்த மாரியப்பன் என்பவர் புதிதாக கட்டப்பட்ட தனது வீட்டிற்கு கதவு இலக்க எண் பெறுவதற்காக நகராட்சி பில் கலெக்டரான அந்தோனிராஜ் என்பவரை அணுகியுள்ளார். பணியை முடித்துக் கொடுக்க மாரியப்பனிடம் அந்தோனிராஜ் 20,000 ரூபாய் லஞ்சம் கேட்கும் ஆடியோ வெளியாகியுள்ளது. உங்களுக்கு திருப்தியா இருக்கா? செஞ்சு தாராம கொடுத்தீங்களா இல்ல என்ன உங்களுக்கு பிரச்சனை இருந்தாலும் சொல்லுங்க, எதுனாலும் சொல்லுங்க. நான் ராமநாதபுரம் மாவட்டம் தொண்டி அருகே கடல் நீரை மேகம் உறிஞ்சிய காட்சியால் மீனவர்கள் அச்சமடைந்தனர். தொண்டி பாசிப்பட்டினம் கடற்பகுதியில் மேகம் தாழ்வாக இறங்கி மிகப்பெரிய சுழல் காற்று ஏற்பட்டு கடல் நீரை உறிஞ்சும் காட்சி நிகழ்ந்தது. இதனைத் தொடர்ந்து சுழல் காற்று கரையை நோக்கி நகர்வது போல தெரிந்ததால் மீனவர்கள் தங்கள் படகுகளை விரைவாக பத்திரப்படுத்தினர். நீண்ட நேரம் காணப்பட்ட இந்த அரிய நிகழ்வை மீனவர்கள் தங்களது செல்போனில் வீடியோ எடுத்து சமூக வலைதளங்களில் பதிவிட்டனர். கடலூர் மாவட்டம் பன்ரூட்டியில் தனியார் நிதி நிறுவனத்தில் கடன் பெற்றவரை வெளியே தள்ளி வீட்டை பூட்டிய ஊழியர்களால் பரபரப்பு ஏற்பட்டது. சூரக்குப்பம் பகுதியில் வசித்து வரும் மாதவன் என்பவர் தனது வீட்டு பத்திரத்தை தனியார் நிதி நிறுவனம் ஒன்றில் அடமானம் வைத்து கடன் பெற்றுள்ளார். கடன் தொகைக்கு 27 மாதங்கள் தவணை பணம் செலுத்தியதாக கூறப்படும் நிலையில் மீதமுள்ள தொகைக்கு வீட்டை விற்று பணம் தருவதாக கூறியுள்ளார். இதையடுத்து மாதவன் வீட்டிற்கு வந்த ஊழியர்கள் மாதவனை வீட்டிலிருந்து வெளியே தள்ளி வீட்டை பூட்டினர். தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் காட்டுத்தீ பரவி வருவதால் அரிய வகை மூலிகை செடிகள் கருகி சேதமடைந்தன. செங்கோட்டை மேக்கரை ஒட்டியுள்ள வனப்பகுதிகளில் சுக்கு நாரா பொருட்களில் காட்டுத்தீ பரவி வருகிறது. இதன் காரணமாக சிறு உயிரினங்கள் தீயில் கருகி இறந்து வருகின்றன. பற்றி எரியும் தீயை அணைக்க வனத்துறையினர் அங்கு முகாமிட்டு காட்டுத்தீ மேலும் பரவாமல் இருக்க தீவிர நடவடிக்கை மேற்கொண்டு வருகின்றனர். நீலகிரி மாவட்டம் குன்னூர் அருகே கொல்லிமலையில் ஆண்டுக்கு ஒருமுறை திறக்கப்படும் கோயிலில் கோத்தர் பழங்குடியின மக்கள் பாரம்பரிய நடனத்துடன் வழிபாடு நடத்தினர். குன்னூரில் கோத்தகிரி, திருச்சிக்கடி உள்ளிட்ட பகுதிகளில் வசிக்கும் கோத்தர் பழங்குடியின மக்களின் குல தெய்வமான கம்பட்ராயர் திருவிழா நடைபெற்றது. இந்த விழாவில் கோத்தர் பழங்குடியின மக்கள் தங்களது பாரம்பரிய உடைகளை அணிந்து நடனமாடி ஐயனூர் அம்மனூர் தெய்வங்களை வழிபட்டனர்.